அவர்கள் இங்கிலீஷ் கிராமர் உள்ள கிராமர் அப்ப தெம்ங்கிற ஒரு பெயர் சொல் இருக்கு, இங்கிலீஷ் கிராமருங்கிற ஒரு பெயர் சொல் இருக்கு. அப்ப ரெண்டு பெயர் சொல் இருக்கு. அப்ப ரெண்டு பெயர் சொல் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? The first one is direct object. Direct object first one is indirect object. The second one is direct object. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கான். மீ, அஸ், யூ, ஹிம், ஹெர், இட்டு, தெம், நேம் எதேன்னு ஒன்று இருக்கும். அப்போ இது மேக்ஸிமமாக தெம் இருக்குது, இல்லை வேறு எதுவும் நவுன் பேர் சொல் கூட வரலாம். ஒன்று பார்த்து சூழ்நிலை இந்த மாதிரி பார்த்துக்குவோம். அப்போ இது தெம் என்னவாக போயிருது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஆட்டோமேட்டிக்காக இன்டைரக்ட். அடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் கிராமர், இது ஒரு நவுன். அப்போ இங்கிலீஷ் கிராமர் என்னது? இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இது என்ன பார்த்தாலும் எஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் IO plus DO part. அவ்வளோ சிம்பிள் பாருங்க, சூப்பராக இருக்கும் பாருங்க. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இந்த கான்செப்டில் புரிதல் இருக்கும், புரிஞ்சுட்டா சூப்பர். அடுத்து பாருங்கள், காம்ப்ளிமெண்ட் சி. படிக்கிற சில பேருக்கு புரியாமல் இருக்குது, என்னடா அது காம்ப்ளிமெண்ட், என்னென்னு தெரியல அப்படின்னு. ரொம்ப ஒன்றுமே இல்லை, சிம்பிள். எப்படின்னு பாருங்கள், காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட்னா கம்ப்ளீட் த மீனிங். அந்த வேர்டு இல்லாமல் அந்த சென்டென்ஸும் ஒற்று பெறாது, முழுமை பெறாது, மீனிங்கே தராது. முழுமையான மீனிங் தரணும்னா அந்த வேர்டு இருந்தால் தான் வரும். கம் ஆஃப்டர் வெர்ப் ஆர் ஆப்ஜெக்ட், வெர்புக்கு அடுத்து வரும் அல்லது ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரும். குவாலிஃபை சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டோடைய தன்மையை காட்டும். அது அதை பார்த்தோம்னா, அந்த வேர்டை பார்த்தோம்னா, அந்த வேர்டு யாரை குவாலிஃபை பண்ணும்? சப்ஜெக்டை குவாலிஃபை பண்ணும் அல்லது ஆப்ஜெக்டை குவாலிஃபை பண்ணும். இதுதான் கான்செப்ட், ரொம்ப முக்கியம். அந்த வேர்டு சப்ஜெக்டை குவாலிஃபை பண்ண அல்லது ஆப்ஜெக்டை குவாலிஃபை பண்ணும். சில நேரங்களில் கம் ஆஃப்டர் பீவர், பீவர்புக்கு அடுத்து எது வருதோ அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட். ஆம் இசார் வாசு வேறு வர்றதுக்கா இல்லையா, அது பக்கத்தில் வர்றது பூரா காம்ப்ளிமெண்ட். இது மாதிரி சில புள்ளி உரங்கள், சில தகவல்கள் சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், ஐஎம் ஜஃபருல்லா அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இதில் முதல்ல ஒரு சென்டென்ஸ் பாட்டில் நம்ம என்ன கான்செப்ட், ஃபஸ்ட்டு வெர்பை தான் தேடணும். வெர்பை தேடணும், ஐ வெர்பா, ஆம் வெர்பா, ஜஃபருல்லா வெர்பா, யார் வெர்பு? ஆம் வெர்பு. அப்போ இது வெர்பு, ஓகே. அப்போ வெர்புக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், இது ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். அப்போ இவர் யார்? சப்ஜெக்டு. அப்போ தெரிஞ்சு போச்சு, சப்ஜெக்ட் தெரிஞ்சு போச்சு, வெர்பு தெரிஞ்சு போச்சு. வெர்புக்கு யார் அடுத்து இருக்கா? ஜஃபருல்லா இருக்கார். இப்போ ஜஃபருல்லாங்கிறது நவுன் தான், பேர் சொல் தான். ஆனால் இந்த கான்செப்ட் என்ன, உடனே ஆப்ஜெக்ட் பொசுக்குன்னு எழுதியிருக்கக்கூடாது. யாருக்கு அடுத்து வர்றா? பி வெர்புக்கு அடுத்து வர்றா. பி வெர்புக்கு அடுத்து வந்தாவே அது காம்ப்ளிமெண்ட் தான். சரி, காம்ப்ளிமெண்ட் இல்லை, உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா ஜஃபர்லா மறைச்சிட்டு ஐயா அப்படின்னு சொன்னால் ஏதாவது பொருள் இருக்கேன், நான் இருக்கேன், நான் பொருள் இல்லை. அப்போ ஜஃபர்லா போட்டால் தான் இந்த சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இது காம்ப்ளிமெண்ட். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஜஃபர்லா யாரை குவாலிஃபை பண்ணுது? ஐயா குவாலிஃபை பண்ணுது. ஸோ இது என்னது? ஆட்டோமேட்டிக்காக இது என்னது? காம்ப்ளிமெண்ட். ரொம்ப முக்கியம், இது காம்ப்ளிமெண்ட். அப்போ காம்ப்ளிமெண்ட்டு, காம்ப்ளிமெண்ட்டு, காம்ப்ளிமெண்ட். அப்போ இது என்ன பாட்டன்? எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் சி பாட்டன், காம்ப்ளிமெண்ட். சூப்பராக போட்டோம், ரைட். அடுத்து பாருங்க, தே அப்பாயிண்டடு ஹிம் வைஸ் கேப்டன், தே அப்பாயிண்டடு ஹிம் வைஸ் கேப்டன். இது ஒரு சென்டென்ஸ் பாட்டன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஓடி பிடிச்சி எதை தேடி பிடிக்கணும்? வெர்பை தான் தேடி பிடிக்கணும். தே அப்பாயிண்டடு ஹிம் வைஸ் கேப்டன், எங்கேயா இருக்கு வெர்பு? அப்பாயிண்டட், இதுதான் வெர்பு. ஓகே, வெர்பு வந்துருச்சா, புரிஞ்சு வச்சு. இந்த வெர்புக்கு முன்னாடி யார் இருக்கா? தே. அப்போ முன்ன வெர்புக்கு முன்னாடி நவுன் பெயர் சொல், அப்போ இவர் யார்? சப்ஜெக்ட். ஆஹா, சப்ஜெக்டு, ஓகே. இங்கே என்ன? ஹிம், அவனை. வைஸ் கேப்டன், வைஸ் துணை கேப்டனா பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கு, ரைட், ஓகே. இப்போ ஹிம்ங்கிறது அவன், வைஸ் கேப்டன், ஒரு வைஸ் கேப்டன் ஒரு நபராக குறிக்கிறது, ஒரு நபருக்குள்ள பதவி. இதுவும் நபருக்குள்ள பதவி, ஹிம் அவன் இருக்கு, அவன் இருக்கு. வைஸ் கேப்டன், வைஸ் கேப்டன் இதில் யார் வைஸ் கேப்டன்? யார்? தேயா, ஹிம்மா. ஓஹோஹோ, அவனை தான் வைஸ் கேப்டன் பண்ணியிருக்காங்களோ, ரைட் 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 ரைட். அப்போ அவனுங்கிறது நவுன் பெயர் சொல்லு. அப்போ இது என்ன மாறிடும்? ஆப்ஜெக்டாக மாறி, ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்க, வைஸ் கேப்டன், இல்லை வைஸ் கேப்டன் யார்? தேயா, ஹிம்மா.
ஹிம் தானே, அவனை தானே செலக்ட் பண்ணியிருக்கான். அப்போ இந்த வைஸ் கேப்டன்ங்கிறது யாரை குவாலிஃபை பண்ணுது? ஆப்ஜெக்டை குவாலிஃபை பண்ணுது. அப்படி ஆப்ஜெக்டை குவாலிஃபை பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்னது? காம்ப்ளிமெண்ட்டு. ரொம்ப இது சப்ஜெக்ட், இதை சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுவாங்க, இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுவாங்க, அது அப்புறம் படிச்சுக்கிடுவான். இது காம்ப்ளிமெண்ட். சப்போஸ் இந்த வைஸ் கேப்டன் எடுத்துருவான், தே அப்பாயிண்டட் ஹிம், அவனை நியமித்தாங்க. அப்போ இன்கம்ப்ளீட் மீனிங்காக இருக்குது. தே அப்பாயிண்டட் ஹிம் வைஸ் கேப்டன். அப்போ ஆட்டோமேட்டிக்ங்கிறது என்ன வந்துடுது? காம்ப்ளிமெண்ட். அப்போ இது என்ன பேட்டர்ன்? எஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ஓ ப்ளஸ் சி பேட்டர்ன். இப்போ உங்களுக்கு அடுத்து சொல்லியிருக்கலாம், சூப்பராக புரியும். வி கால் விஜய் இளைய தளபதி. உடனே புரியுதா இல்லையா? புரியுது. இப்போ என்ன இதில் சென்டென்ஸ் பாட்டில் நம்ம எதை முதல்ல தேடணும்? வர்பை தான் தேடணும். வர்பு யாரு? கால் வர்பு. யார் சப்ஜெக்டு? வி சப்ஜெக்ட். இந்த காலுக்கு அங்கிட்டு யார் இருக்கா? விஜய் இருக்காப்ல. விஜய் யாருன்னா தெரியுமா இல்லையா? அவர் மாதிரியே நடிப்பார் நல்லா. விஜய் இருக்கார், ரைட்டு. விஜய், விஜய் அது நவுனா? நவுன்னு. நவுன்னா பெயர் சொல், அதுக்கு உருவம் வடிவம் இருக்கணும். விஜய் எப்படி பார், விஜய் மாதிரி இருப்பார், ரைட். விஜய்க்கு அங்கிட்டு பாருங்க, இளைய தளபதின்னு இருக்கு. என்னது இளைய தளபதி? ஓஹோ, நம்ம விஜயை இளைய தளபதினு கூப்பிடுறோமா? அப்போ இளைய தளபதி யாரை குறிக்குது? விஜயை குறிக்குது. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் குவாலிஃபை பண்ணுறத காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம், ரைட். இந்த இளைய தளபதி இல்லாமல் இந்த சென்டென்ஸ் சொல்லி பார்த்தா, வி கால் விஜய், நாங்கள் விஜயை கூப்பிட்றோம், நாங்கள் விஜயை எதுக்கு கூப்பிடுறிய, எப்படி கூப்பிடுறீங்க கேட்பானா இல்லையா? அப்போ நம்ம இளைய தளபதிங்கிற வேர்டை போட்டால் தான் இந்த சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ விஜய் ஆப்ஜெக்டு, இளைய தளபதிங்கிறது நம்ம விஜயை குறிக்கிறதுனால இது காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ இந்த சென்டென்ஸ் பாட்டன் எஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ஓ ப்ளஸ் சி பாட்டன், இதுதான் காம்ப்ளிமெண்ட். நீ மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட் சூப்பராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப இதை போட்டு போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்குள்ள ஒர்க் புக்கு, கிராமர் புக்கு இதெல்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள், சூப்பராக புரியும். வாழ்த்துக்கள். மாணவ செல்வங்களே, நம்ம சென்டென்ஸ் பட்டனுடைய இறுதி கட்டத்தில் இருக்கோம். இப்போ இதுவரையும் சொன்னது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அர்ஜென்ட் இதை பார்க்க போகிறோம். அர்ஜென்ட் ஏ கம் ஆஃப்டர் வெர்பு ஆப்ஜெக்டு காம்ப்ளிமெண்ட். வெர்புக்கு அடுத்து அல்லது ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து அவருக்கு காம்ப்ளிமெண்ட்டுக்கு அடுத்து எப்படி வேணாலும் வரும். அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஏதாவது வரும், எப்படி வேணாலும் வரும். சம்டைம் பிஃபோர் சப்ஜெக்ட், சில நேரத்தில் சப்ஜெக்டுக்கு முன்னாடி கூட வரும். இது ஒரு அர்ஜெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ரெண்டு அர்ஜெண்ட் வரலாம், அல்லது மூணு அர்ஜெண்ட் வரலாம், எத்தனை அர்ஜெண்ட் வேணாலும் வரலாம். ஆன்சர் ஃபார் ஹவு வென்னு வேறு ஆர் ஒய், இதற்கு பதிலாக வரும். நாங்கள் இதை எம்பிடி ரூல்னு வச்சுக்கிறோம். மேனஸ் பிளேஸு டைம். மேனஸ் பண்பு குறிக்கும், பிளேஸு இடத்தை குறிக்கும், டைமை குறிக்கும். மேனர்ஸு பிளேஸு டைம் இந்த மூணு கான்செப்டில் வரும். இதுதான் கான்செப்ட், நான் புரிஞ்சுக்கிறேன். மேனர்ஸ்னால் பண்பு, பிளேஸ்னா இடம், டீனா டைம். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, பாக்கி எல்லாத்தையும் மறந்துடலாம். இப்போ பாருங்கள், சிம்பிளாக நமக்கு புரியும் பாருங்கள். சிம்பிளாக புரிய போகுது. ராம் ரேன் ஃபாஸ்ட், இவ்வளோதான் சென்டென்ஸ் பட்டன். இது சென்டென்ஸ் பட்டன் கண்டுபிடிக்கணும். சென்டென்ஸ் பட்டன் கான்செப்ட் என்ன? முதல்ல வெர்பை தேடணும். இது வெர்பா, இது வெர்பா, இது வெர்பா. ஆஹா, ரேன் தான் வெர்ப். ஓகே, இது வெர்பு எழுதியாச்சு. அடுத்து வெர்புக்கு முன்னாடி யார் இருக்கா? ராம், நவுன், பெயர் சொல். அப்போ இது சப்ஜெக்ட் எழுதியாச்சு. நம்ம வழக்கமாக வெர்புக்கு அடுத்து வர்றது என்ன சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் வழக்கமாக சொல்கிறது. ஆனால் ஆப்ஜெக்ட்னா என்ன இருக்கணும்? நவுனாக இருக்கணும், பெயர் சொல்லாக இருக்கணும். ஃபாஸ்ட், வேகமாக. வேகமாக போகிறது எப்படி இருக்கும்? இந்த பெஞ்சு மாதிரி இருக்குமா, என்ன மாதிரி இருக்குமா, உங்கள் மாதிரி இருக்குமா, இந்த சாக் பீஸ் மாதிரி இருக்குமா, அதுக்கு உருவம் வடிவம்லாம் இல்லை. அப்போ கண்டிப்பாக சத்தியமாக அது ஆப்ஜெக்ட் கிடையாது. அப்போ ஆப்ஜெக்ட் இல்லை. அப்போ ஃபாஸ்ட் என்னது? ஃபாஸ்ட்டு, ஃபாஸ்ட் நமக்கு என்ன சொல்லுது? வேகமாக போகிறோம் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே என்ன அர்ஜென்ட்னா என்ன படிச்சிருக்கோம்? மேனர்ஸு பிளேஸு டைம், மேனர்ஸு பண்பு, வேகமாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஒன்று இதை ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம். குவாலிஃபை பண்ணணும்.
வெர்பு. வெர்புடைய தன்மையை கூட இது உணர்த்தலாம். என்னது ஃபாஸ்ட்டு, இப்போ ஃபாஸ்ட்னா என்ன, ஃபாஸ்ட்டு வேகம், என்ன வேகம், ஓடுறதுல வேகம், அதான் ஃபாஸ்ட். அல்லது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், எதற்கு பதிலாக நம்ம எதுக்கு பதிலாக ஹவ், எப்படி ஓடினான், எப்படி ஓடினான், வேகமாக ஓடினான், ஹவுக்கு பதிலாக கூட வரலாம். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடையாது, ஆப்ஜெக்ட் கிடையாது, காம்ப்ளிமெண்ட்டு கிடையாது. ஏன் காம், இந்த ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டு சென்டென்ஸ் சொன்னால் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா ராம் ரென், ராம் ஓடினான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இது காம்ப்ளிமெண்ட்டு கிடையாது. இதுக்கு இந்த வேர்டை போட்டால் தான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ நமக்கு ஒரே கான்செப்ட், இது என்னது அட்ஜென்ட் அப்படின்னு இதுதான் அட்ஜென்ட். அப்போ இது என்ன பேட்டர்ன், எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஏ பேட்டர்ன். இந்த புரிதல் புரிஞ்சாச்சு. அடுத்து பாருங்கள், வி ஆர் மீட்டிங் ஆன் ஃப்ரைடே, வி ஆர் மீட்டிங் ஆன் ஃப்ரைடே. இப்போ பாருங்கள், நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னில் எதை கண்டுபிடிக்கணும், வெர்பை தான் கண்டுபிடிக்கணும், தேடி பிடிக்கணும். வி ஆர் மீட்டிங் ஆன் ஃப்ரைடே, ஆர் மீட்டிங், இதுதான் வெர்ப். அப்போ வி ஆர் சப்ஜெக்ட். இப்போ வெர்புக்கு அடுத்து என்ன இருக்கலாம், ஆப்ஜெக்ட் இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட் இருக்கலாம், அட்வர்ப் அட்ஜென்ட் ஆர் அட்வர்பியல் அது சொல்கிறது அட்ஜென்ட் இருக்கலாம். இது ஆப்ஜெக்டா காம்ப்ளிமெண்டா அட்ஜெண்டா அப்படின்னு பார்க்கல. ஆன் ஃப்ரைடே அப்படின்னா டைம், வேற ஏதாவது யோசனை பண்ண அவசியம் இல்லை, டைம். அப்போ டைம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது என்னது அட்ஜென்ட். அப்போ இது என்ன போட்டன், எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஏ போட்டன், ரைட். இப்போ பாருங்கள், ஒரு லாங் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தான். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸி. மோகன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் இன் த பிளே கிரவுண்ட். பெருசு சென்டென்ஸா இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து வெர்பை செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். வாங்கின்னு படிச்சு பார்க்குறான், என்னது ஆஹா ஹவ் பீன் பிளேயிங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் படிச்சோமா இல்லையா, இதுதான் வெர்பு. அப்பாடா வெர்பு கண்டுபிடிச்ச, வெர்பு கண்டுபிடிச்ச அனைத்தும் ஈஸி. என்ன வெர்புக்கு முன்னாடி யார் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, ஆண்டி ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, மோகன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மோகன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்ஜெக்ட். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ கூட இருக்கா, என்ன அவளுக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்கா, அத்தனை பேரும் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் புரிஞ்சு வச்சா இது வெறுப்பு புரிஞ்சு. இப்போ வெறுப்புக்கு அடுத்து வாங்க, கிரிக்கெட் இன் த பிளே கிரவுண்ட். கிரிக்கெட் வெறுப்புக்கு அடுத்து வர்றது ஆப்ஜெக்டாக இருக்கலாம், காம்ப்ளிமெண்டாக இருக்கலாம், அர்ஜெண்டாக இருக்கலாம். ஒன்று ஒன்றுக்கு விதி என்னன்னு பார்க்கணும். கிரிக்கெட் ஒரு நவுனு பெயர்ச்சொல், எப்படி இருக்குது கிரிக்கெட்டு, கிரிக்கெட்டு மாறு இருக்கு, அதுக்கு ஒரு வடிவம் உருவம் இருக்கிறது. அப்போ இது ஆப்ஜெக்ட் தான். அடுத்து அங்கிட்ட உள்ளதே பார்க்கணும், இந்த பிளே கிரவுண்ட், இந்த பிளே கிரவுண்ட் பிளே கிரவுண்டு பிளேஸு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிரிக்கெட் என்னவா போயிடுது, ஆப்ஜெக்டாக போயிடுது. இந்த பிளே கிரவுண்ட் பிளேஸில், அப்போ இது அர்ஜெண்டாக போயிடுது. அப்போ இது என்ன பேட்டர்ன், எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ பேட்டர்ன். பாருங்கள் எப்படி வந்துருக்கோம், எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ பேட்டர்ன், ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், ஹெச்எம் ப்ரெசன்டு மீ த ஃபஸ்ட் ப்ரைஸ் இன் த ஃபங்க்ஷன் லாஸ்ட் நைட். இது ஒரு இன்னும் பெரிய சென்டென்ஸாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, என்ன ஒன்றுமே இல்லை. முதல்ல இதில் நம்ம ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ல என்ன அனலைஸ் பண்ணணும், வெர்பை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஹெச்எம் ப்ரெசன்டு மீ த ஃபஸ்ட் ப்ரைஸ் இன் த ஃபங்க்ஷன் லாஸ்ட் நைட், என்ன வெர்பு, ஆஹாஹா ப்ரெசன்டு, இதுதான் ஓகே. வெர்பாயிடுச்சா, அந்த ப்ரெசன்டுக்கு முன்னாடி யார் இருக்கா, செச்சம் இருக்கார். அப்போ அவர் யார், சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் வெறுப்பும் ஓகே. இதுக்கு இங்கிட்டு ஒன்று ஒன்றையும் பார்க்கணும், என்ன இருக்கு, மீ மீ எப்படி இருப்பார், என்ன மாதிரி இருப்பார், அவ்வளோ மாதிரி இருப்பார். இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ், ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு ஒரு என்ன ப்ரைஸு கொடுக்குறோம், அதுக்கு ஒரு வடிவம் உருவம் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, லாஸ்ட் நைட், நேற்று நைட்டு, ரைட்டு. மீ ஒரு நவுன் பெயர் சொல், த ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒரு நவுன் பெயர் சொல். இப்போ ரெண்டு நவுன் இருக்குது, ரெண்டு நவுன் இருந்தால் என்னது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. அப்போ ரெண்டு நவுனில் முதல்ல உள்ளது என்னது, இது ரெண்டு நவுனும், மீ த ஃபஸ்ட் ப்ரைஸ், முதல்ல உள்ளது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மீ அசு யூ ஹிம் ஹிம்மு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோமா இல்லையா. அப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் த ஃபஸ்ட்டு ப்ரைஸ், இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஓகேயா. அடுத்து பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் லாஸ்ட் நைட், இந்த ஃபங்க்ஷனுங்கிறது இருக்குது, அது ஒரு ஒரு பிளேஸாக தான் இருக்கும், ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். லாஸ்ட் நைட்னா டைம் அப்படின்னு சொல்ல முடியும். அல்லது இந்த நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹவு வென்னு வேறு இதுக்கு. இப்போ
எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஹெட் மாஸ்டர் கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாரு? நேற்று நைட்டு கொடுத்தாரு. எங்கே கொடுத்தாரு? ஃபங்க்ஷனில் கொடுத்தாரு. இது மாதிரி எங்கே வேறு இந்த ஃபங்க்ஷனு, வென்னு இந்த லாஸ்ட் நைட்டு. இதுக்கு ஆன்சராக வந்தாவே அதுக்கு பேர் அர்ஜென்ட்டு. அப்போ இதில் எத்தனை அர்ஜென்ட் இருக்குது? இது ஒரு அர்ஜென்ட்டு, இது ஒரு அர்ஜென்ட். அப்போ இந்த பாட்டை என்னவா மாறியது? எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஓ ப்ளஸ் டிஓ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ அப்போ டபுள் இ. நல்லா கவனம் பாருங்கள். எப்படி எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஓ ப்ளஸ் டிஓ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ இந்த புரிதல் இருக்கு. புரிஞ்சாச்சு, புரிஞ்சிருப்பி. அடுத்து பாருங்கள். எஸ்டர்டே ஐ சா எ ஸ்னேக் இன் மை ஹவுஸ் அட் 10:30 PM. இப்படி சென்டென்ஸ் எழுதுறது இல்லை. 10:30 PM ரைட்டு. சில நேரத்தில் எஸ்டர்டே அங்கே போட்டு கூட எழுதுவாங்க. அப்படி எல்லாம் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நீங்கள் எழுதியிருக்கேன். எஸ்டர்டே ஐ சா எ ஸ்னேக் இன் மை ஹவுஸ் அட் 10:30 PM. சூப்பர். இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணணும், தேடி பிடிக்கணும். எங்கே வெறுப்பு இருக்குது? வெறுப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வெறுப்பு. ஆ சா வெறுப்பு கண்டுபிடிச்சாச்சா? இனிமேல் யோசனை. சாவுக்கு முன்னாடி யார் இருக்கா? ஐ. சத்தியமாக ஐ சப்ஜெக்ட் தான். அப்போ இவர் யார்? சப்ஜெக்ட்டு. ஓகே, இந்த ஐக்கு முன்னாடி சம்மந்தம் இல்லாமல் இவர் இருக்காரு. உடனே சில பேருக்கு எடுத்தோடனே எடுத்தோடனே ஒரு சப்ஜெக்டியா, அடுத்த ஆப்ஜெக்ட் ஏறும் இவங்க இழுத்து விட்ருவாங்க. அப்படிலாம் இல்லை. பாருங்கள், இந்த ஐ சப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி யார் இருக்கா? எஸ்டர்டே. எஸ்டர்டே என்ன டைமா? அப்போ இது என்னது ஆட்டோமேட்டிக்காக அர்ஜென்ட். பாருங்கள் எப்படின்னு. இது பரவாயில்ல, இங்கிட்டு பாருங்க. சா எஸ் ஸ்னேக் வெறுப்புக்கு அடுத்து எஸ் ஸ்னேக். ஸ்னேக் நவுன் பேர் சொல் தானே. அப்போ பேர் சொல் என்னது? வெறுப்புக்கு அடுத்து வர பேர் சொல் ஆப்ஜெக்ட். அப்போ இது என்னது? இது ஆப்ஜெக்ட் ரைட். இன் மை ஹவுஸ், இன் மை ஹவுஸ் பிளேஸா? இப்போ என்னது? ஐ சா எ ஸ்னேக், நான் ஒரு பாம்பை பார்த்தேன். வேர், எங்கே? என் வீட்டில். இன் மை ஹவுஸ், இது ஒரு அர்ஜென்ட்டா ரைட்டு. எப்போ வேர் இன் மை ஹவுஸ், எப்பொழுது? நேற்று இங்கே ஒன்று போட்டோம். என்னது? அட்டு 10:30 PM. அப்போ இதுவும் ஒரு அர்ஜென்ட். இங்கே வராது இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிற கிடையாது. அப்போ இது என்ன பேட்டர்ன் பாருங்கள். இது என்ன பேட்டர்ன்? ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ பேட்டர். சூப்பர் பேட்டர் பார்த்தீங்களா? எப்படிலாம் இருக்குது? இதெல்லாம் மேல்வகுப்புக்கு கோயில் தான் வரும். சின்ன குழந்தைகளுக்குலாம் அப்படி போட்டு குழப்ப மாட்டாங்க. நீங்கள் இந்த 6, 7, 8 படிக்கிறவங்களுக்கு சாதாரணமாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. 9th, 10th ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கல்லூரி படிக்கிறவங்க, போட்டித் தேர்வு உள்ளவங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். எதுன்னு கிராமர் புத்தகத்தை ரெஃபர் பண்ணுங்கள், ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுங்கள், ஏராளமான மாடலை பாருங்கள். அந்த மாடலை பார்த்து ஆன்சரையும் பாருங்கள். புரியும், உங்களுக்கு சூப்பராக புரியும். வாழ்த்துக்கள்.